சச்சம்ஸ் மொடசாக்கியடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று வீடியோ போட முடியல, இந்தியா ஒரு வழியாக கப் அடிச்சிச்சு, சரி ஹாப்பினஸ் சந்தோஷம் முடிஞ்சிச்சு, கிரிக்கெட் அதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். சினிமா விடாமுயற்சி ஃபஸ்ட் லுக் வந்திருக்கு, முந்தா நேற்று வந்தது ஞாயிற்றுக்கிழமை, ஸோ பேச முடியல. அந்த ஃபஸ்ட் லுக் ரொம்ப கேஷுவலாக காமாக ஒரு பிளாக் ஜாக்கெட் ஒன்று போட்டுக்கிட்டு, பிளாக் டிஷர்ட் ஒன்று போட்டுக்கிட்டு, ஒரு பிளாக் பேண்ட் வித் ப்ரௌன் ஃபார்மலட்டிக் ஷூஸ் போட்டுட்டு, ஒரு பேக் எடுத்துகிட்டு நம்ம தலை அஜித்து வரார். சாரி ஏகே தலை, நான் அவருக்கு பழைக்கக்கூடாது சொல்லியிருக்காரு, ஏகே சாரி தலை. ஸோ நம்ம அஜித் குமார் சார் வராரு, நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஸ்பான்சரு, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தான் டிஜிட்டல் ஸ்பான்சர், சன் டிவியில் தான் படம் போட போகிறான், சேட்டலைட்டு ஆன் ஹிஸ் பாத் விடாமுயற்சி திருவினை ஆக்கும், லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆப்வியஸ்லி தெரியும். நம்ம அனிருத் அண்ணா தான் இதுக்கு மியூசிக் பண்ணுறாரு. ஆஃப்டர் வேதாளம், அதுக்கப்புறம் வேதாளம் விவேகம்க்கு அப்புறம் இப்போ அனிருத்தும் தலை காம்போ வந்திருக்கு. ஸோ ரெண்டு படத்துக்கு அப்புறம் இப்போ மூணாவது முறையாக இப்போ நம்ம அனிருத் அண்ணன் வந்து அஜித் அண்ணன் கூட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ மகிழ் திருமேனி அவர்கள், அவர் தான் அந்த படத்தை இயக்குகிறார். இதுக்கு முன்னாடி அவர் தடம், ரெண்டு அருண் விஜய், என்ன மாதிரி க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி, எப்பா என்ன மாதிரி சஸ்பென்ஸ் இருந்தது அந்த படத்தில். நானெலாம் இப்போ சேனல்லே ஆரம்பிக்கலை ஒரு படம். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு படம் ஒன்று, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவும் நிதி அகர்வால் நடிச்சிட்டாங்க, என்ன படம் அது, இன்னொரு படம் நல்ல கழகத் தலைவன், அது இன்ன மாதிரி இருந்தது, அதுவும் வேற லெவல் படம். அப்பயும் நான் சேனல் ஆரம்பிக்கிறேன், அதான் சொன்ன டிசம்பர் 2022 31 அன்னைக்கு நல்லா குடிச்சு போட்டு, முடா குடிக்காரனாக இருந்தேன், குடிச்சு போட்டு ஆரம்பிச்சது தான் இந்த சேனல் மனசாட்சி மகேஷ். ஸோ மனசாட்சின்னு ஒரு உருவம் ஆத்மா என் உடம்புல பிறந்தது, பேபி மகேஷ்னு ஒரு குழந்தையான ஆத்மா பிறந்தது. ஸோ அப்போதுலேருந்து ஒரு மகேஷாக இருந்து மூணு மகேஷாக மாறினேன், இன்னும் கூடி என்னால் விட முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சில டைம் ஃபேமிலி சுச்சுவேஷன், பர்சனல் சுச்சுவேஷனால் வாழ்க்கை போச்சுங்கிற ஒரு கவலையில் 100% நான் குடியேற. ஸோ ஆகி இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தேன், திருந்திட்டேன்னு சொல்லலை, திருந்திட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருந்த முடியும், இப்படி இருந்தால் அவ்வளோ சீக்கிரமாக தான் வர முடியும். பணம் இருக்கிறவங்க எல்லாம் வந்துடலாம் சால்ட்டா, என்ன மாதிரி ஏழைங்கிறவங்களாம் எங்கே போவோம், ஒன்று சாத்திக்கணும் இல்லைன்னா செத்துடணும். சரி நம்ம விடாமுயற்சிக்கு வருவோம், நம்ம லைஃப்பும் ஒரு விடாமுயற்சியில் தான் போயிட்டுருக்குது. படத்தோட டைட்டில் விடாமுயற்சி, விடாமுயற்சி தலைவா ஆன் ஹிஸ் பாத், அசர்பைஜான்ல ஒரு லொக்கேஷன், அசர்பைஜான் லொக்கேஷன், இந்த சைடு ஃபுல்லாக மண், லெஃப்ட் சைடு மண், ரைட் சைடு மண், ஒரு பெரிய நேஷ்னல் ஹைவே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்டேட் ஹைவேஸ் மாதிரி இருக்குது, அங்கே நடந்து வராரு. ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் அந்த பையை எடுத்துகிட்டு நம்ம தலை அஜித் அண்ணன் ஐயா அவர்கள் வராருன்னு தெரியுது. பயங்கரமாக ஒரு ஃபைட்டு கிட்டுலாம் பண்ணிட்டு தான் அந்த பையை எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்குது. படத்தில் இந்த சீன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் லுக்கே இவ்வளோ சிம்பிளாக விட்டுருக்குறாங்கன்னா படத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது, கதை இருக்குது, படத்தில் ஒரு லாஜிக் இருக்குது தான் பார்ப்போம். ஆனால் குட் பேட் அக்லியை விட இது சிம்பிளாக இருந்தது. குட் பேட் அக்லியில் ஃபஸ்ட்டு லுக்கே 18+ ஒன்று, இல்லை நடுவரல் எப்படி காமிச்சிருந்தா அதை நான் கேமராவில் காட்ட மாட்டேன். ஸோ நடுவரல் எப்படி காமிச்சிருந்தாரு, அது வந்து பேடு அக்லி, குட் பேட் அக்லி. ஸோ இந்த மாதிரி லுக்கில் நம்ம தலை அஜித் ஐயா அவர்கள் இருந்தார். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் லுக்கே வந்திருக்கு, தலை தீபாவளி தலை பொங்கல் தான் இந்த வாட்டி. தலை தீபாவளி அன்னைக்கு நம்ம விடாமுயற்சி வருது, தலை பொங்கல் அன்னைக்கு குட் பேட் அக்லி வருது. ஸோ ரெண்டுமே தீபாவளி பொங்கல் தாட்டி தலை தான், தலை தான் சம்பவம் பண்ண போகிறார் தியேட்டர் கலெக்ஷனு. அதுக்கு முன்னாடியே நம்ம செப்டம்பர் மாதமே நம்ம தளபதி வந்துடுறாரு கோட்டு. ஆகஸ்ட் மாதம் என்ன படம் வருதுன்னு சரியா, இப்போ ஆகஸ்ட் மாதம் புஷ்பா வர வேண்டியது, அது இப்போ டிசம்பருக்கு தள்ளி போயிடுச்சு. ஸோ இந்த மாதம் ஜூலையில் நெக்ஸ்ட் வீக் இந்தியன் 2 வருது, அதுக்கப்புறம் ஜூலை 26 ராயன் வருது. ஸோ ரெண்டு படம் பார்ப்போம், ரெண்டு படம் நல்லா வருது ஜூலையில் பார்த்துருவோம். பாய் மனசாக்கிடா.